அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தொழி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே அன்பானவர்களே நமது ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் சேனலில் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான தாந்திரிக முறையை பார்க்க போகிறோம் ஒரு அருமையான வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம் தலைப்பு என்னென்னு சொன்னால் அமாவாசை என்று இதை செய்யுங்கள் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்ல போகிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவரும் இதை அனைவருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பானவர்களே திதிகளிலே இந்த அமாவாசை திதி கொஞ்சம் விசேஷமான திதி இந்த அமாவாசை என்று நம் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைவு கூறும் விதமாக நான் இந்த ஒரு வழிபாட்டை சொல்ல போகிறேன் இந்த வழிபாடை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் கட்டாயம் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களே வியந்து போகிற அளவுக்கு ஒரு அருமையான மாற்றம் ஏற்படும் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் முன்னோர்களின் பரிபூர்ணமான ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் சொல்கிறது செய்கிறதோடு மட்டுமல்லாமல் பலருக்கு சொல்லணும் இதை சொல்லி பலரையும் இதை செய்ய வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நடப்பது உறுதி என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை என்று காலையில் எழுந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு எந்த நேரத்துக்குலாம் எழுந்துச்சிக்கோங்க எழுந்து குளிச்சுட்டு இப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி சாதத்தை வடித்துக்கோங்க கொஞ்சம் பச்சரிசி சாதம் அடுப்பில் வச்சு குக்கர்லேயோ அடுப்புலையோ பானையிலையோ எப்படி நீங்கள் சாதம் முடிப்பீங்களோ அந்த முறையில் அடுப்பில் வைத்து பச்சரிசி சாதத்தை வடித்து நல்லா கஞ்சி அந்த க கஞ்சி எடுத்துகிட்டு சாதத்தை மட்டும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைங்க சாதத்தை ஆற வைங்க அப்படி ஆற வைக்கிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் கருப்பு எல்லாம் அந்த சாதத்து மேலே தூவி நல்லா பிணைஞ்சிக்கோங்க நல்லா பிணைஞ்சி நல்லா ஒரு உருண்டையாக நல்லா பிணைஞ்சு அதாவது ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வச்சா கூட போதும் சும்மா ஒரு நூறு கிராம் அல்லது ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா கூட போதும் அதில் கருப்பெல்லு போட்டு பிணைஞ்சி நல்லா சாப்பாடு ஆற வச்சு அதை உருண்ட மாதிரி பிடிச்சி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் இருந்தால் பூஜை அறையில் வைங்க அல்லது சாமி படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சாமி படத்துக்கு கீழே ஒரு தட்டில் வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த சாதத்தை எடுத்து கொண்டு போய் காகத்துக்கு வைங்க குறிப்பு போஜையை வச்சு கும்பிட்டுட்டு தான் கொண்டு போய் காக்காவுக்கு வைக்கணும் காக்காக்கு வச்ச பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உணவருந்தணும் அதுக்கப்புறந்தான் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடணும் இதை வந்து குளிச்சுட்டு தான் செய்யணும் யார் வேணால் செய்யலாம் ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது யார் வேணால் செய்யலாம் காலையில் எழுந்திருக்கிறீங்க சமையலில் கொஞ்சம் பச்சரிசி சாதத்தை போட்டு நல்லா வடித்து அதை நல்லா அதில் எல்ல எ எள்ளு கருப்பு எள்ளை பரப்பி நல்லா ஆற வச்சு உரண்டையாக பிடிச்சி சாமி படுத்துகிட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே போய் காக்காக்கு வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும் அன்பானவர்களே இதை நீங்கள் செய்து பாருங்கள் சில மாதங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த முன்னேற்றம் க ஏற்பட்டவங்க நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் இது ஒரு உற்சாகமாக இருக்கும் இந்த அமாவாசை தாந்திரிகத்தை அனைவருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயம் அதுக்கு பதில் தரேன் அன்பானவர்களே மந்திரம் இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற நூல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறேன் ஒரு வருடத்துக்கு உண்டான அருமையான ஆன்மீக வழிகாட்டியாக உங்களுக்கு அந்த நூல் இருக்கும் அந்த நூலை பற்றின விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதுபோல் டிசம்பர் இருபத்தாறு கிரணத்துக்கு பதிவு செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் சூரியகிரணத்தன்னைக்கு நூறு சொந்தங்களுக்கு கிரகண தீட்சை வழங்க போகிறேன் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வருது தை அமாவாசை என்று நிச்சயமாக கன்னியாகுமரியில் வைத்து திலாகோமம் செய்ய போகிறோம் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்காக கலந்துக்க விருப்பப்படுறவங்க உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தமான தகவல் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோடி பரவட்டும்